தடுப்பூசி வரும் வரைக்கும் பள்ளிகள் திறக்க மாட்டோம். கொரோனா காலத்துல ஆசிரியர்கள் என்ன பண்ணீங்க, மாணவர்களுக்கு வந்து என்ன பாடம் கற்பித்தீங்க, சோ இது வந்து அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லி உத்தரவு போட்டாங்கன்னா செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆண்டு எழுது தேர்வு நடத்திய பிறகுதான் செய்முறை தேர்வுகள் நடைபெறும்ட்டு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் பார்க்க போறோம்னா பள்ளி கல்வித்துறையிலிருந்து வெளியான ஒரு சில முக்கியமான தகவல் எல்லாம் பார்க்க போறோம். கண்டிப்பா பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. பொங்கல் விடுமுறைக்கு அப்புறமா ஸ்கூல்ஸ் ரீஓபனிங் குறித்த கருத்து கேட்பு அறிக்கையை வந்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாம் தமிழக அரசு கிட்ட இன்று தாக்கல் செய்ய போறாங்க. இந்த கல்வியான டென்த் டுவெல்த்துக்கு மட்டும் ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ண பள்ளி கல்வித்துறையை வந்து திட்டமிட்டு இருக்காங்க. இதற்காக பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கருத்து கேட்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்து அதன்படி வந்து ஜனவரி 6 இருந்து மாநிலம் முழுவதும் அரசு பள்ளியாகட்டும் தனியார் பள்ளி கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டு வருது. பள்ளிகள் இருந்து அறிக்கையை பெற்று மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் வழியா பள்ளி கல்வி இயக்குநருக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு. இந்த அறிக்கையை வந்து இன்று தொகுக்கப்பட்டு தமிழக அரசு தாக்கல் செய்ய போறாங்க. ஒருவேளை இன்று நண்பகலுக்குள்ள மாவட்டத்திலிருந்து அறிக்கைகளை முழுமையா வராவிட்டா கருத்து கேட்பு அறிக்கையை வந்து 11 வந்து அரசின் தாக்கல் செய்யப்படும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள்லாம் தெரிவித்திருக்காங்க. ஸோ ஸ்கூல்ஸ் ரீஓபனிங் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்லாம் 12 வெளியிட்டுருவாங்க. சப்போஸ் 12 தவறும் பட்சத்தில் 13 வெளியிட்டுருவாங்க. பொங்கலுக்கு பிஃபோராகவே ஸ்கூல்ஸ் ரீஓபனிங் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்லாம் வெளியிட்டு பொங்கலுக்கு அப்புறமா ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குதா பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. பொங்கல் விடுமுறை முடிஞ்ச அப்புறமா பள்ளிகள் திறக்க வேண்டும்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கருத்து தெரிவித்துள்ளதாக, கிட்டத்தட்ட வந்து 70% மேற்பட்ட பேரண்ட்ஸ் வந்து கருத்து தெரிவித்துள்ளதாக எல்லா மீடியா சேனல்லையும் வந்து நியூஸ் போயிட்டுருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் தமிழக அரசு வந்து இது விஷயமா இறுதி முடிவு என்ன எடுக்கிறாங்கன்ட்டு. கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ணால் மூடுநிலைக்கு தள்ளப்படும். ஏன்னா வந்து எங்கெல்லாம் ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ணாலும் அங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டு திருப்பி மூடியிருக்காங்க. எக்ஸாம்பிள் நான் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க, காலேஜ் ரீஓபன் பண்ணி திருப்பியும் காலேஜ் மூடியிருக்காங்க. அதே போல் கர்நாடகாவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ் கொரோனா பரவி இருக்கு, அங்கேயும் 26 ஸ்கூல் மூடியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவருக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து கொரோனா பரவிட்டு திருப்பி ஸ்கூல்ஸ் மூடியிருக்காங்க. இதே போல் தமிழ்நாட்டிலே நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கல்வியால் பள்ளிகள் திறக்க வேண்டான்ட்டு ஏகப்பட்ட கருத்துக்கள் நான் சொல்லியிருக்கேன், போய் பார்க்காதவங்க போய் பாருங்க. மேலே ஐஐக்கால் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். பெற்றோரிடம் பெறப்பட்ட கருத்துக்கள் குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சும்மா 70% பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்களாம். 30% பேர் வந்து பிள்ளைங்களின் பாதுகாப்பு தான் முக்கியம்னு கருத்து தெரிவித்திருக்காங்களாம். இருப்பினும் வந்து 10th 12th கிளாஸுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் அவசியம் என்பதனால இந்த 2 வகுப்புகளுக்கு மட்டும் 18 பிறகு ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 1 பிளஸ் 1 வகுப்பு வரை ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ண பள்ளி கல்வித்துறையை வந்து முடிவு செய்துள்ளதாக அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இதே விஷயமா இன்று சென்னை தலைமை செயலகத்தில் பள்ளி கல்வி அமைச்சர் தலைமையில் அதிகாரிகள் கூடி ஆலோசிக்க இருக்காங்க. இதில் எடுக்கப்படும் முடிவுகள்லாம் பரிந்துரையாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பி வைக்கப்படும். அதற்கு பிறகு முதல்வர் தான் பள்ளிகள் திறக்கும் தேதியை அறிவிப்பாருன்ட்டு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிளஸ் 2 பப்ளிக் எக்ஸாம் வந்து மே மாதம் நடத்த அரசு பரிசீலித்து வருவதாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதற்குள்ள மாணவர்கள் தயார் செய்ய வசதியாக பாடத்திட்டத்தில் குறிப்பிட்ட பகுதிகளை வந்து குறைக்கப்படும்ட்டு கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆண்டு எழுது தேர்வு நடத்திய பிறகுதான் செய்முறை தேர்வுகள் நடைபெறும்ட்டு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டெல்லி அரசாங்கம் வந்து சூப்பரான ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதே போல் தமிழ்நாட்டிலே போட்டால் நல்லாயிருக்கும். என்னென்னா இந்த கொரோனா காலத்தில் வந்து ஆசிரியர்கள் மேற்கொண்ட புதுமைகள் என்ன, அதை வந்து அறிக்கையாக தாக்கல் பண்ண சொல்லி டெல்லி அரசாங்கம் அனைத்து பள்ளிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இதே போல் தமிழ்நாட்டிலே முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த உத்தரவு போட்டால் நல்லாயிருக்கும். கொரோனா காலத்தில் ஆசிரியர்கள் என்ன பண்ணீங்க, மாணவர்களுக்கு வந்து என்ன பாடம் கற்பித்தீங்க, ஸோ இது வந்து அறிக்கையாக தாக்கல் பண்ண சொல்லி உத்தரவு போட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த கொரோனா காரணமாக கடந்த 10 டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லாம் மூடியிருக்காங்க. டெல்லி அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தடுப்பூசி வரும் வரைக்கும் பள்ளிகள் திறக்க மாட்டோம் அப்படின்னு டெல்லி அரசாங்கம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்காங்க. இதனால வந்து கற்பித்தல் வகுப்புகள் அனைத்தும் வந்து ஆன்லைன் மூலமாக நடைபெற்று வருது. இந்நிலையில் வந்து இந்த கொரோனா காலத்தில் ஆசிரியர்கள்லாம் கற்பித்தல மேற்கொண்ட புதுமைகள்லாம் என்ன என்பது குறித்து பள்ளிகளை விவரங்கள் சமர்ப்பிக்க வேண்டும்ட்டு டெல்லி அரசாங்கம் எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. கற்பித்தல மேற்கொண்ட புதுமைகள் குறித்து ஆசிரியர்கள்லாம் பிப்ரவரி 20 வரைக்கும் விவரங்கள்லாம்
டெல்லி அரசாங்கத்தை சமர்ப்பிக்க வேண்டும்ட்டு அந்த மாநில அரசாங்கம் உத்தரவிட்டிருக்காங்க. தலைமை ஆசிரியர்கள்லாம் இது குறித்த தகவலை வந்து அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும்ட்டு அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து எந்த ஒரு கற்பித்தலும் நடக்கல, முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூலில். அப்புறம் எப்படி கற்பித்தல வந்து புதுமை பண்ணியிருக்க முடியும்? டெல்லி அரசாங்கம் போட்ட உத்தரவு மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.